ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்பயும் போல் ஸ்நாக்ஸ் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம கையந்தி பவன் ஸ்டைலில் நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம கார சட்னி தான் செய்ய போகிறோம். ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக 5-6 இட்லி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட வாங்க. இப்போது கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய பெரிய தக்காளி பழமாக 3 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். இந்த தக்காளியும் கட் பண்ணி மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். கூடவே வரமிளகா வந்து நான் வந்து ஒரு 8-10 வரமிளகா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் மிளகாய் வந்து நீங்கள் ஒரு 8 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 10 மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடையிலெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம், ரொம்பவே காரமாக இருக்கும் இந்த சட்னி சாப்பிடும்பொழுதே. அந்த காரத்துக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ மிளகாய் சேர்க்குறோம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மிளகாயெல்லாம் நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடுறேன். அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த விழுதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு அலசி நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொதிக்கணும், ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் சேர்த்துருக்கிற எல்லாத்துடைய பச்சை மணமும் நல்லா போயிட்டு சட்னி சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு ஊற்றும்போது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்டு கடையில் இட்லிக்கு சைடிஷாக நம்ம சட்னி வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் சட்னி வந்து தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்காது. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்க சட்னி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அளவு, ஆனால் கொஞ்சம் குக் ஆச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக கெட்டியான பதத்துக்கு வரும். அதனால் உப்பு இப்போ இருக்கிறத பார்த்தா அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சட்னி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், நம்ம இட்லியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா டேஸ்டியாக கையேந்தி பவன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார சட்னி ரெடி பண்ணிட்டோம். சுட சுட இந்த மாதிரி இட்லி செஞ்சுட்டு நம்ம செஞ்சுருக்கிற இந்த கையேந்தி பவன் ஸ்டைல் கார சட்னியோட தொட்டு சாப்பிடும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக 4-5 இட்லி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இந்த கார சட்னி இருக்கும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். எல்லா பொருளையும் அரைச்சி கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கணும்னா போதும், சட்னி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி கையந்தி பவன் ஸ்டைலில் கார சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.